அனைவருக்கும் வணக்கம். பகவத் மிஷனிலிருந்து சரவணன். பள்ளி செல்லும் மாணவனுக்கு ஞானம் அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. கண்டிப்பாக அவசியம். எந்த வயசில் அப்படிங்கிறது முக்கியம். அவங்களுக்கு வந்து இந்த 14-15 வயசு அடல்ட்ரேஷன் வயசு வருது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு ஞானம் அவசியம். அது வரலும் அவங்கள போட்டு நாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு நாம் செய்கிற உதவி. இன்றைக்கி என்ன பண்ணிடுறாங்க, அவங்க நல்லா இருக்காங்க. அறிவு வந்து எப்போன்னா 14-15 மேலே தான், ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டிக்கு அப்புறம் தான் டெவலப்மெண்ட் ஆகுது. அந்த சின்ன வயசுலேயே அவங்கள போட்டு பண்ணுற படிப்புக்கு பண்ணுற பாடு இருக்குது பாருங்கள், ரொம்ப 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 கொடுமையாக இருக்குது. இப்போ நேற்று தான் ஒரு பெண்மணி பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, சரி என் பொண்ணு வந்து ட்ராயிங் நல்லா பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னாங்க. சரிம்மா, சரி சொல்லுங்கம்மா. வந்தானா ஃபஸ்ட்டுங்க சார், டீச்சர் வந்து முதல்ல படம் அவங்கள போட சொல்லி கொடுத்துருக்குறாங்க, ரெக்கார்ட் நோட்டில் கொடுத்துருக்குறாங்க. இவள் வந்தவளுக்கு இவளுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு, நான் என்ன பண்ணேன், ஸ்லேட்டில் வந்து ஒரு சாக் கொடுத்து ஒரு முதலே படத்தை வரைஞ்சி காமிச்சேன், ஈஸியாக கேச்சிங் பண்ணி முதலையும் ஸ்லேட்டில் வரைஞ்சிட்டா. நான் என்ன சொல்கிறேன், இதே போல தாம்பா நீ அப்படியே ரெக்கார்ட் நோட்டில் வர அப்படின்னு சொன்னான். ஸ்லேட்டில் நல்லா வரைகிறா, எந்த இதில் நல்லா அழகாகவே வரைகிறா. அதே நேரம் அந்த ரெக்கார்ட் நோட்டில் வரையும் போது அவளுக்கு கை நெடுங்குது, எமோஷன் ஆகுது, படபடப்பாகுது, அவ்வளோ டென்ஷன் ஆயிடுறா. இதில் அவ்வளோ நல்லா வரைஞ்ச அந்த பொண்ணு அதில் அவ்வளோ தடுமாட்டம் ஆயிடுறா, அவ்வளோ பதட்ட போகிறா, அதில் அவ்வளோ எமோஷன் ஆகிறா. அதனால் அவளால் நல்லா வர முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே சலுப்பாக என்னென்னா அதுக்கே பெயின் அடித்து முடிச்சிட்டா. எனக்கு இதை பார்க்கும்போது கோபம் வந்து, என்னுடைய பொண்ணை வந்து நான் ரொம்ப வேகமாக எமோஷனில் திட்டி போடுறேன் சார். அப்புறம் வந்து அவள் அழுதுக்கப்புறம் அப்புறம் நான் போய் படுத்துட்டு உட்காந்து யோசிக்கிறேன், சின்ன பிள்ளைகிட்ட போய் நம்ம இப்படி நடந்துக்கிட்டோமே, இன்னும் கொஞ்சம் நிதானமாக நடந்துருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு தான் அந்த பொண்ணோட அந்த அம்மா தான் ஃபோன் பண்ணாங்க. அப்போ நான் கேட்டேன், பாப்பாவுக்கு என்னம்மா வயசு அப்படின்னு கேட்டேன், எல்கேஜி அப்படின்னு சொன்னாப்புல. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. எல்கேஜி தானம்மா, எல்கேஜிக்கு எதுக்குமே இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னேன். இல்லைங்க சார், எல்லாம் காம்படிஷன். என்னம்மா காம்படிஷன்னு, எல்கேஜிங்கிறது மிஞ்சி மிஞ்சி போனால் 5-6 வயசு 5 வயசு தான் இருக்கும், அதில் எதுக்குமே இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னேன். அப்புறம் வந்து இன்றைக்கி இருக்கு நான் அப்புறம் ஒரே கேள்வி தான் கேட்டேன், உன் கூட யார் இருக்கிறாங்கன்னு. அவர் வேலைக்கு போயிடுவாருங்க, நானும் பாப்பா மட்டும்தான். போதுமே, உனக்கு இருக்கிற ஒரே விளையாட்டு பொம்மை உங்கள் பாப்பா மட்டும்தான். உன்னுடைய ஒட்டு மொத்தத்தையும் அவன் மேலே போட்டு வெயிட்டை ஏற்றி வச்சிட்றேன், பாவமாக அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். சரி அப்போ என்ன தான் சார் நான் தீர்வு பண்ணுறதுன்னு கேட்டாப்புல. நான் ஒரே விட தான் சொன்னேன், நீ என்ன படிச்சுக்கிற அப்படின்னு கேட்டேன். பிஎஸ்சி மேக்ஸாக என்னமோ சொல்லி சொன்னாப்புல. சரி, உன்னையும் உங்கள் பெற்றோர் வளர்த்திருப்பாங்கள்ல, உங்கள் அம்மாலாம் உனக்கு சிலேட்டு தூக்கிட்டு வந்து இப்படி தான் முதல்ல வரைய சொல்லி கொடுத்தாங்களான்னு. என்ன படிச்சது கூட எங்கள் அம்மா கேட்டதில்லைன்னு. சரி, உங்கள் அப்பானே அவரும் பெருசாக எதுவும் கேட்டுக்க மாட்டார்னு. நீ பிஎஸ்சி மேக்ஸ் படித்து தானே இருக்க அப்படின்னு. படிச்சு தான் இருக்கிறேன் சார். ஏன் உன்னை இவ்வளோ தூரம் இருக்கும்போதே நீயே வரும்போது ஏன் உங்கள் பிள்ளை மட்டும் ஏன் வராதுன்னு நீ இவ்வளோ தூரம் டென்ஷன் ஆகிற அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த பொண்ணு யோசித்து கரெக்டு தான் சார் இருந்துச்சு. அதனால் பிரச்சனை வந்து பாப்பாவுக்கு கிடையாது, உனக்கு தான். நீ வச்சிருக்கிற உன்னுடைய அத்தனை விஷயங்களையும் அந்த பொண்ணு மேலே வந்து திணிச்சு பார்க்குறது மிகப்பெரிய தவறு. ஒவ்வொருத்தரும் ஒரு யூனிக்னஸ்ஸு, இதுதான் வரும்னு நாம் நிறைய பண்ணுறது நாம் கிடையாது முதல்ல. அதனால் பிள்ளைங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணுமோ தவிர உங்கள் கருத்து அவங்க மேலே திணிக்கிறது மிகப்பெரிய தவறு. சொல்கிறாங்க எல்கேஜி டெஸ்ட்டை என்னமோ ஐஏஎஸ் எக்ஸாம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க, சின்ன குழந்தைகளை சின்ன குழந்தைகளாக பாருங்கள். உங்களுடைய ஒட்டு மொத்தத்தையும் அவங்க மேலே திணித்து அவங்க வந்து கஷ்டப்படுத்துறாதீங்க. இப்படி தொடர்ந்து கஷ்டப்படுத்துறதுனால தான் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 14-15-20 வயசில் பார்த்துட்டிங்கன்னா ஓசிடின்னு சொல்கிறான், பைபோலார் டிசீஸுங்கிறான். இவ்வளோதான் பிரச்சனை இல்லை, அத்தனை வகையான மனோவியாதிகள் அந்த பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து போட்டு அவங்கள தொடர்ந்து ஸ்ட்ரெஸ் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம் நான் கண்ணுக்கு அப்புறம் பார்த்தது சொல்கிறேன். என்ஐஐடிங்கிறது இருக்கிலேயே பெஸ்ட்டு விஷயம் அந்த கேம்பஸில் கிடைக்கிறது, ஒரு மாணவனுக்கு கிடச்சிருக்குது. அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து தொடர்ந்து தன்னுடைய பெற்றோர் வந்து இதே மாதிரி போட்டு திணிச்சு வாங்கியிருக்காங்க. அதனால் நல்ல மார்க் வாங்கியிருக்கிறான். எப்படியோ வந்து பசங்க கூட சேர்ந்து
இந்த கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் காலேஜில் சொல்லி அவனை திருப்பி வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து இவர் வந்து அரசில் ஒரு உயர்ந்த அதிகாரி நிலையில் இருக்கார். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டு இவங்க இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, கெட்ட வார்த்தையாக திட்டுறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இவங்க கிட்ட கொஞ்சம் வசதி இருக்குது, 68-inch டிவி வச்சுருக்குறாங்க, ஃபோன் 1.5 lakh rupees வாங்கி கொடுத்துக்கிறாரு. ஃபோன் இப்படி கையில் அப்படி தூக்கி போட்டு அப்படி சல்லுன்னு டிவியில் அடிக்கிறான். இதை நானே கண்ணில் எதிர்ப்பு பார்த்தேன். டிவி உடச்சி செதறது, ஃபோன் செதறது, கிட்டத்தட்ட 4 lakh rupees ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் காலி பண்ணுறான். சிகரெட்டை வச்சு குடிச்சு விட்டு அவர் மூஞ்சிலேயே புகைய விட்றான். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அவர் மேலே அவ்வளோ காண்டான காட்டமாக இருக்கிறான். நான் வந்து அவர் எதையும் என்கிட்ட சொன்னார், என்னால் நரக வேதனையாக இருக்குது சார், ஆனால் என்ன பண்ணுறதுன்னாரு. கம்முன்னு இருங்க, சும்மா இருங்க, ஏதாவது செஞ்சீங்கன்னா இன்னும் அகர்வேட்டா வாப்பில், கொஞ்சம் கம்முன்னு இருங்கன்னு. அப்படி இருந்த பையன்கிட்ட அன்னைக்கு சாயந்தரமே ஒரு மிராக்கள். இவர் கம்முன்னு இருங்கன்னு வாட்டி கம்முன்னு இருந்துட்டாப்ல. சாயந்தரம் வந்து கையை பிடிச்சி என்னங்கிறான், சாரி டாடி, என்னுடைய எமோஷனெலாம் நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி சொல்கிறான். இதுக்கு நாம் என்னென்னா, உண்மையான அன்புங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் நடந்துக்கிறதுக்கு இடம் அளித்தல், ஸ்பேஸ் கொடுக்கறது தாங்க. அதை புரிஞ்சிக்கிங்க. அதனால் கல்வி பாடம் அப்படிங்கிறத எப்போன்னு கேட்டிங்கன்னா, ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டிக்கு பிறகு தான் அந்த உண்மையான ஸ்டடிங்கிறது தொடங்குது. அதுக்கு முன்னாடிலாம் வந்து அடிப்படை கல்வி தான். அதில் போட்டு ரொம்ப சீரியஸாக ஸ்ட்ரெஸ்ஸாக போட்டு கஷ்டப்படாதீங்க. அவங்களுக்கெல்லாம் ஞானமே தேவையில்லை. அவங்க இருக்கிறதே ஞான நிலையில் தான் இருக்கிறாங்க. இன்னோசன்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கள்ளம் கபடமற்ற குழந்தைத்தன்மை. அவங்கள வந்து இந்த கணக்குங்கிறதுல உள்ள திரித்து கணக்கிட்டு வர மாற்றிடாதீங்க. அந்த 14 வயசு வந்து அவங்க ஜாலியாக இருந்துட்டு வரட்டும். அதுதான் அவங்களுக்கான ஒட்டு மொத்த எனர்ஜி. அதை எப்பயும் சீரழிக்காமல் கொண்டு வந்தீங்கன்னா அவங்க லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப மென்டல் ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க, ரொம்ப எனர்ஜியாக இருப்பாங்க. அதனால் பிள்ளைகளை தயவு செஞ்சு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.